இதயம் காட்டன் வழங்கும் ஆதி மனிதன் ஞாயிறுதோறும் உங்கள் சாணக்கியாவில் காண தவறாதீர்கள். நம்முடைய பத்திரிகை தொலைக்காட்சி உள்ளிட்ட ஊடக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த சட்டப்பேரவையில் மேகதாட் அணை குறித்து அரசின் தீர்மானமாக நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் முன்மொழிந்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மிக முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாடு ஒரே குரலில் ஒலிக்கிறது, தமிழ்நாட்டின் உரிமையை காக்க வேண்டும், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு எழுந்து நிற்கிறது என்ற அளவில் ஒரே குரலில் ஒலிக்க வேண்டும் என்ற அடிப்படை தான் இந்த தீர்மானத்தினுடைய நோக்கம். குறிப்பாக நீரின்றி அமையாது உலகு, அதை போல காவிரியின்றி இயங்காது தமிழ்நாடு. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி, தலைமலையாய் கடல் காவிரி என்று பட்டினப்பாளையில் சொல்லப்பட்டது. அதை போல சங்க இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் தமிழ்நாட்டின் உரிமையை பற்றி எடுத்து சொன்ற அந்த காலத்திலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டின் காவிரி உரிமையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்நாடக அரசு தமிழ்நாட்டின் உரிமையை மறுக்கிற நிலையில் அடம்பிடித்து தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. உதாரணத்திற்கு காவிரி இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு கடும் சோதனையை சந்திக்கும் என்பதற்கு இன்று 12 மாவட்டங்கள் விவசாய ஆதாரமாக காவிரியை நம்பியிருக்கிறது. 25 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருப்பது காவிரி. ஆகவே காவிரியில் தமிழ்நாட்டின் எல்லையிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மேகதாட்டில் அணை கட்டிவிட்டால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராது. உதாரணத்திற்கு கர்நாடகாவில் இருக்கிற கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹேமாவதி, ஆரங்கி இந்த 4 பெரிய அணைகளின் கொள்ளளவு 175 டிஎம்சி. அது ஏற்கனவே நம்முடைய உரிமையை தடுத்து நிறுத்திவிட்டது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டின் அனுமதியை பெறாமலேயே 30 அடி 40 அடி ஆழத்திற்கு வாய்க்கால்களை வெட்டி அங்கங்கே ஏரிகளை உருவாக்கி பாசனத்திற்கு பரப்பை அதிகரித்திருக்கிறார்கள். அப்படி சேகரிக்கப்பட்ட தண்ணீரின் அளவு 40 டிஎம்சி. இதை நான் சொல்லலை, காவிரி நடுவர் மன்றத்தில் காவிரி ஆணையத்தில் சொல்லப்பட்டது. ஆக 175 அப்புறம் ஒரு 40, இவ்வளவு தண்ணீரையும் கர்நாடக அரசு தேக்கி வைத்து கொண்டிருக்கிறது. நமக்கு நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை மாதா மாதம் கர்நாடகம் வழங்கவில்லை. ஆனால் மழைக்காலங்களில் வரக்கூடிய உபரி நீர் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் மேகதாட் அணை கட்டுவதாக இதற்கு முன்பு கர்நாடக அரசு அறிவித்தது திட்ட மதிப்பீடு 5700 கோடி ரூபாய். ஆனால் இப்போ விரிவான திட்ட அறிக்கை டிபிஆர் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் 9000 கோடி என்றும் அங்கே நீர்த்தேக்க பரப்பை அதிகம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ முதல்ல சொன்ன 67 டிஎம்சி இப்போ 70 டிஎம்சிக்கு மேலே போகும். ஆனால் கர்நாடக சொல்லுவது பெங்களூருக்கு குடிநீர் ஆதாரத்திற்காக மேகதாட்டானேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவல்ல, ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி வழங்கப்பட்ட தண்ணீரை விட, ஏற்கனவே நடுவர் மன்ற தீர்ப்பின் வழங்கப்பட்ட தண்ணீரை விட பெங்களூர் குடிநீருக்காக சேர்த்து 11 டிஎம்சி கூடுதலாக வழங்கப்பட்டது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, பெங்களூருக்கு தண்ணீர் எடுத்து செல்வதற்கு அல்ல, பாசனத்திற்கு என்று வெளிப்படையாக தெரியுது. இது கடந்த முறை அங்கே கர்நாடக பிரச்சனை பண்ணாங்க, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பாத யாத்திரை அதையும் கடந்து இப்போ நடைபெற்று வருகிற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தில் 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி டெல்லி சென்று மத்திய அரசை வலியுறுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இதிலிருந்து என்ன தெரிகிறது, வரக்கூடிய
2023 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் மேகதாட்டில் எப்பாடுபட்டாவது அடிக்கல் நாட்டப்பட வேண்டும், அணை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட வேண்டும் என்பதுதான் அரசினுடைய கர்நாடக அரசினுடைய நிலைமை. அரசியல் கட்சிகள் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பும் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காக்க வேண்டிய பொறுப்பும் தமிழக அரசுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்குது. இதெல்லாம் எடுத்து சொல்லி தான் சட்டமன்றத்தில் பாமக சார்பிலையும் நாங்கள் வலியுறுத்தோம். வலியுறுத்தியது கர்நாடக ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள் கர்நாடக அரசின் தலைமையில் மத்திய அரசை வலியுறுத்துவதைப் போலவே தமிழ்நாட்டிலிருந்தும் ஒரு குழு முதலமைச்சர் தலைமையில் சென்று மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும். அப்போ தான் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையே தடையாகவும் இருக்குன்னு நாங்கள் ஆலோசனையாகவும் சொல்லியிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப பிடிவாதமாக கடந்த முறை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அனைத்து கட்சி குழு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் டெல்லிக்கு போனோம். நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அவரை போய் பார்த்தோம். அப்போ எங்ககிட்ட சொன்னது, அந்த குழுவில் சொன்னது, தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் அனுமதி இல்லாமல் கர்நாடக அணை கட்ட அனுமதி வழங்க மாட்டோம் உறுதின்னு சொன்னார். அதே மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் பெங்களூர் போனார். அங்கே அவர் சொன்னது, அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பசவராஜ் பொம்மையை வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டோட பேச்சுவார்த்தை நடத்தி மிக விரைவில் முடிக்கணும், நல்ல தீர்வு உண்டாகும், உடனடியாக பேச்சு நடத்துங்க, உடனடியாக முடிக்கணும் அப்படின்னு அங்கே சொல்கிறார். அவங்களை தூண்டி விடுறாரு. இதிலிருந்து என்ன தெரியுது, மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கர்நாடக மாநில அரசுக்கு சாதகமாக இருக்கிறார் என்று சந்தேகிக்கப்படுகிறது. அப்போ அந்த அடிப்படையில் மிக விரைவில் அடிக்கல் நாட்டி விடுவார்களோ என்ற அச்சமும் நமக்கு எழுகிறது. ஆகவே இந்த நேரத்தில் தமிழக அரசும் அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டு மக்களும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக நம்முடைய உரிமையை பாதுகாப்பதற்கு தயாராகணும். சொல்கிறது ஒரு பக்கம், 2015 நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த உமா பாரதி அவர்களை எங்கள் சென்னை அன்புமணி அவர்கள் கடிதம் கொடுத்து பேசினார். அப்போ நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த உமா பாரதி அவர்கள் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது, தமிழ்நாட்டினுடைய உரிமையை பெறாமல் கர்நாடக மாநில அரசு எந்த பாசன திட்டங்களையும் நிறைவேற்றக்கூடாது, அனுமதிக்க மாட்டோம், அப்படி அனுமதி கேட்டு வந்தாலும் அதை மறுத்து திருப்பி அனுப்பணும்னு சொன்னாங்க. இப்படி மத்திய அரசு சொல்லுவது ஒன்று, அங்கே நடைமுறை ஒன்றா இருக்குது. இப்போ 2023 தேர்தல் வர்றதுனால அங்கேயும் பாரதிய ஜனதா அரசு, இங்கேயும் பாரதிய ஜனதா அரசு. இதில் மத்திய அரசு கர்நாடக மாநில அரசுக்கு குறிப்பாக நீர்வளத்துறை அமைச்சர் ஏதாவது சாதகமாக செய்து விடுவாரோ என்ற அச்சம் எல்லாருக்கும் ஏற்படுவதனால தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், ஒரே குரலில் ஒழிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்கள் மருத்துவரையா அவர்கள் சார்பிலும் வலியுறுத்துகிறோம்.